சத்யவேதம் நித்ய வழியே நடத்தும் இதம் அதை தியானே சத்யவேதம் சாதி என்றமில்லாதவர் தேவதாசர் சிறு பிராயத்திலிருந்து எப்படி ஊழியத்தை அவர் செய்கிறவர் நாம கர்த்தர் வல்லமையாக இந்த பாம்பையிலும் அந்த ஐக்கிய ஊழியர்களுடைய தலைவராக இருந்து இந்த காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆக நீங்களும் அவர்களுக்கு ஆட்சேபிக்க வாழ்க்கை இப்பொழுது நாம் அவரை கருதங்களை தட்டி நாம் வரவேற்றுக் கொள்வாங்க. எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர்
எரிகிற அக்கினி சூளை எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் தப்பிக்கும் எப்படிப்பட்டவர் வல்லவராய் இருக்கிறார். இதை பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் அனுபவித்தார்கள். அவர்கள் அனுபவித்தார்கள். அனுபவித்து சொன்ன வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் பயத்தன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்னோட சண்டையா பிரைஸ் ஹல்லேலூயா. ஹாப்பியா இருக்க சந்தோஷமா இருக்க ஆராதனைக்கு வந்தேன் அப்படியே முகத்தை இறுக்கி வச்சுட்டு கூட அப்படி இருந்தா நானே அப்படியே மெஷின் மாதிரி அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டே போவேன். நீங்க மெஷின் மாதிரி கட்டிட்டே இருப்பீங்க அப்படியே போயிருவீங்க. ஒரு ஒரு இது இருக்க அன்றைய தொடுதல் இருக்காது. அன்றைய ஒத்தாசை இருக்க பவுல் பிரசங்கம் பண்ணும்போது முகத்தை பார்த்துட்டே பேசுவார். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் 14 தன் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தது முதல் ஒருபோதும் கால்கள் வழங்காதவராய் இருக்கிற ஒரு மனுஷனை கண்டான். அவனுக்குள் விசுவாசம் இருப்பதை கண்டு பிரசங்கத்தை ஸ்டாப் பண்ணிட்டு நிறுத்திட்டு எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்றான். உடனே அவன் என்ன செய்தான்? குதித்தெழுந்து நடந்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும் பிரசங்கம் பண்ணிட்டே அப்படி பார்த்துட்டே பிரசங்கம் பண்றான். வல்லவர் அவரால் எல்லாம் முடியும். அப்ப இந்த நாட்டிலே
தேவன் வல்லவர் என்பதை நீ ஆராதித்தால் போதாது, நீ சொன்னால் போதாது, அதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். தானியேல் சிங்கங்களில் கைக்கு தப்பிக்க அவர் எப்படி இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ராஜாவிடத்தில் சொன்னார். அப்ப அந்த நாட்களிலே படைப்பாற்றல் பரிசுத்தவான்கள் எல்லாம் அனுபவித்தார், எங்களை விடுவித்தார், எங்களை பாதுகாத்தார், எங்களை தப்புவித்தார், எங்களுடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருந்தார். அப்ப அனுபவத்தின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் வேதத்திலே ஆண்டவராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் வல்லமை உள்ளவர், எந்த காரியத்தில் வல்லமை உள்ளவர், ஒரு ஏழு காரியங்களை இந்த நாட்டில மிக வேகமாய் சொல்லி நான் கடந்து போக நான் வாழ்ந்திருக்கிறேன். வாசிப்போம் ரோமர் எழுதின நிருபம் 4:4. ரோமர் எழுதின நிருபம் 4:21 இருபத்தி ஒன்னாம் வசனத்தை வாசிக்கிறோம். முதலாவதாய் அவர் வாக்கு பண்ணினவர், நிறைவேற்ற எப்படிப்பட்டவர், வல்லவர். ஹல்லேலூயா. தேவன் எதை பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரோ, எதை வேதாகமத்திலே தேவன் எழுதி வைத்திருக்கிறாரோ, எதை உன் ஜீவிதத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் அவிதமாய் உன்னோடு கூட இடைப்பட்டு கட்டளையிட்டாரோ, அதை நிறைவேற்றவர் எப்படிப்பட்டவர், வல்லவர். தேவனுடைய வார்த்தை மேன்மை நிறைந்த வார்த்தை. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் வேதாமத்தில் ஏராளமான வாக்கு தத்தங்கள், ஆதியாமத்தின் வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் ஏராளமான பிராமிஸ்கள், வாக்கு தத்த வார்த்தைகளை நீங்கள் காண முடியும். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் 2 Corinthians 1:20 நீங்கள் வாசித்தால் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் தேவனுக்கு மகிமையாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது ஆம் என்றும், அது எப்படி இருக்கிறது, ஆமென் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் தேவனுக்கு என்று மகிமையாய் ஆம் என்றே எப்பொழுது சொல்லும், ஆமென், அது நிறைவேறும். நாம் சொல்லுவது உண்மை, அது பொய்யில்லை, அது தவறானது அல்ல, அது நிச்சயமாய் நிறைவேற்றும் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணினவர் அது எப்பொழுதும் ஆம் என்றும், ஆமென் என்று அதை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் நீ கேட்கிறாய் மாத்திரமல்ல, அதனுடைய ஜீவிதத்திலே நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். யாருக்கு அந்த வாக்கு தத்தங்கள் உரியது, எனக்கு மாத்திரமா, இதை கேட்கிற உங்களுக்கு மாத்திரமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:39 இந்த வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தூரத்தில் இருக்கிற யாவருக்கும் உண்டாயிருப்பதாக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். வாக்கு தத்தம் யாருக்குரியது, உங்களுக்கு. 2வதாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு. 3வதாய் உங்களுடைய தலைமுறை ஜெனரேஷனுக்கு, உங்களுடைய சந்ததிகளுக்கு அந்த வாக்கு தத்தம் உரியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வாக்கு தத்தங்கள் எத்தனை மேன்மையான வார்த்தை. வாக்கு தத்தங்களை படித்துக் கொள்ள வேண்டும். இந்த வாக்கு பண்ணியிருக்கிறாரே, இந்த ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரே, இந்த தேவன் எப்படிப்பட்டவர், எபிரேயர் 10:23 வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், வாக்கு பண்ணினவர் எப்படிப்பட்டவர், உண்மையுள்ளவர், பொய் உரிக்கிறவர் அல்ல. தீத்துவின் புஸ்தகம் 3:3 அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் சொன்னது சொன்னதுதான். ஒரு நாளும் அவருடைய வார்த்தை தப்பி போக நாம் தவறி போக, நம்முடைய பிள்ளைகள் கொடுப்பேன் என்று சொல்லி கொடுக்காமல் இருக்கலாம், மற்றவரிடத்தில் வாங்கி அதை அவிதமாக ஏமாற்றி இருக்கலாம், இல்லாவிட்டால் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் வாக்கு பண்ணின வார்த்தைகள் எதுவாக இருந்தால், வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்தால் மத்தியிலிருந்து சுசேஷம் 5:18 நீங்கள் வாசித்தால் வேதம் சொல்கிறது, இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்துள்ள வார்த்தைகள் எல்லாம் ஒழிந்து போதி பார்க்கணும், வானமும் பூமியும் ஒழிந்து போவது எப்படி இருக்கும், எளிதாயிருக்கும். அவர் சொன்ன வார்த்தைகள் அவிதமாய் மறைந்து போவதை விட
உண்டாக்கி இருக்கிற இந்த வானம், தேவன் உண்டாக்கி இருக்கிற இந்த பூமி என்ன செய்யுமா? ஒழிந்து போவது சாதாரண காரியமா இருக்கும். அப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தையில் ஒரு நாள் என்ன செய்யாது? ஒழியாது. ஹல்லேலூயா. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் 50 வசனத்தை வாசித்தார், 56 வசனத்தை வாசித்தார், அவருடைய வார்த்தைகள் ஒன்றாயினும் நிறைவேறாமல் போகவில்லை. எல்லாம் நிறைவேறியது. யோசுவாவின் புஸ்தகம் 21 அதிகாரம் 45 வசனத்திலே எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தை தேவன் நிறைவேற்றினார். என்ன சொன்னாரோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அந்த வார்த்தைகளை நீங்கள் பற்றிக் கொண்டு அதை நீங்கள் பிடித்துக் கொண்டு நீங்கள் ஜெபித்தால் அந்த வார்த்தைகளை ஜீவன் உள்ளவர் உண்மையுள்ளவர் நிறைவேற்றுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 9 வசனத்திலே யாக்கோபு ஜெபிக்கிறார், நன்மை செய்வன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே என்று சொல்லி அந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு அவர் ஜெபிக்கிறார். ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரம் 37-38 வசனத்திலே அதேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு எலியா ஜெபிக்கிறார். அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது. ஸ்தோத்திரமே. தேவனுடைய வாக்கு தத்தங்களை படிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நீ படித்து அதை நான் சொல்லியிருக்கிறேன், அந்த வார்த்தைகளை உன் வாழ்க்கையில நான் நிறைவேற்றுவேன். அப்ப தேவனுடைய வாக்கு தத்துவமாகிய கோளை உன் ஜீவத்தில் எப்படி பிடித்துக் கொள்ள வேண்டும்? அதை பிடித்துக் கொண்டு அந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு நீ ஜெபிப்பாய் என்றால் கேட்கிற அந்த வாக்கு தத்தங்கள் அந்த வார்த்தைகள் உன் ஜீவத்தில் என்ன செய்யும்? நிறைவேறும். வசனத்துக்கு வருவோம். ரோமர்கள் நிறுவோம் 4 அதிகாரம் 21 வசனத்திலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் என்ன செய்தார்? அவர்கள் விசுவாசித்தான். அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தேவன் ஜீவத்தில் காதலை கேட்க பண்ணுகிறார். இதை நான் செய்வேன், இது உனக்கு நான் தருவேன், உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே நான் வைப்பேன், உன்னுடைய வாழ்க்கையில மேன்மையானது நான் தருவேன், உன்னை அந்நிய தேசத்துக்கு உன்னை நான் கொண்டு போவேன், உன்னை மற்றவர்களுக்கு நான் மகிமையாய் உன்னை புரோஜனமாக நான் பயன்படுத்துவேன். தேவனுடைய வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். உன்னுடைய ஏழ்மை நிலவையை உயர்த்தி மாற்றி உன்னை நான் உயர்த்துவேன், உனக்கு உயர்ந்த ஒரு பதவியை ஒரு வேலையை நான் தருவேன். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய். அப்போ அந்த வார்த்தைகளை நீ முதலாவது நீ விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நீ காதலை கேட்கிறாய் கேட்பதினாலே விசுவாசத்தை தேவன் உனக்கு தந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நீ முழுமையாய் நீ நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசித்து விட்டு இரண்டாவதாய் அதற்காய் பொறுமையோடு கூட என்ன செய்ய வேண்டும்? நீ காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உடனே அது நிறைவேறலாம். ஹல்லேலூயா. ஏன் காரணம் என்ன? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேற்றவர் எப்படிப்பட்டவர்? வல்லவர். தாகம் உள்ளவன் மேல் என்ன ஊற்றுமே? தண்ணீரை ஊற்றுமே. தேவனுடைய வாக்குத்தத்தம் ப்ராமிஸ். விசுவாசிக்கிற உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். இந்த நாட்டிலே நீங்கள் அதை விசுவாசிப்பிருந்தால் உங்களுக்கும் அதை நிறைவேற்றவர் எப்படிப்பட்டவர்? வல்லவர். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகளாக நான் பிடித்துக் கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஒருவேளை அவர் சொன்னது போல உடனே கேட்கலாம். அன்றவளை கத்து நீ ஜெபித்து அடுத்த நிமிஷத்துல உன்னை அபிஷேகிக்கலாம், உனக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கலாம். சில நாட்கள் உன் ஜீவித்திலே உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் சுத்திகரிப்பு தேவையா இருப்பதனால், இன்னும் விட வேண்டிய சில காரியங்கள் இனி விடாமல் நீ பற்றி கொண்டிருப்பதனால், சில வாரங்கள் உனக்குள்ளாய் அவிதமாய் அழித்துக் கொண்டிருப்பதனால், அதில் விடுதலை அடைவதற்கு வரைக்கும் தேவன் பொறுமையாய் காத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நீ பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். அவர்கள் எப்படி இருந்தார் வாசிங்க, எப்படி இருக்கிறது? நிறுவோம் 6 அதிகாரம் 25 அதற்காக எப்படி இருந்தா? பொறுமையோடு கூட காத்திருந்தா.
வருஷமானது உனக்கு 25 வருஷம் ஆக வேண்டும் என்றல்ல, சில நாட்களாகலாம், சில மாதங்கள் ஆகலாம், ஒரு வாழ்க்கையில நிறைவேற வேண்டிய சில காரியங்கள் இருக்கலாம். அதற்காக எப்படி இருக்க வேண்டும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 40 சங்கீதம் 1 அவசரத்திலே கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். 16 வயதிலே சிறு பிராயத்திலே தேவனால் அபிஷேகப்பட்டதானே தாவீது, உடனே அவர் சிங்காசனத்துக்கு ஏறவில்லை. சவுல் மரணமாகிற வரைக்குமாய் அந்த 40 வருஷங்கள் சோத்திரம் அமிதமாய் அவனுடைய ஜீவிதத்திலே பலவிதமான உபத்திரவங்கள் போராட்டங்கள் இருந்தது, ஆனால் பொறுமையோடு கூட காத்திருந்தான். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவனை சிங்காசனத்தில் கொண்டு போய் என்ன செய்தார்? உயர்த்தினார், தேவன் வைத்தார். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், அவசரப்பட. என கருமையான சகோதரனே சகோதரி, இந்த நாட்டிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறாயா? அது ஜீவன் உள்ளவைகள், மாறாதவைகள், அது மேன்மை நிறைந்தவைகள். அந்த வாக்கு தத்துவங்களை முழுமையான விசுவாசி பற்றி அதற்காக பொறுமையோடு கூட காத்திரு. ஒவ்வொரு நாள் அந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை துதித்துப்பா. அந்தவரே, இந்த வார்த்தைகளை கேட்க பண்ணினேன், இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என்னை உயர்த்தப் போகிறேன், என்னை ஆசீர்வதிக்க போகிறேன், என்னை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக்கப் போகிறேன். நான் இன்றைக்கு இருப்பது போல இருக்க போகிறதல்ல, என் வாழ்க்கை உயரப் போகிறது. அது எப்படி என்பது எனக்கு தெரியாது, ஆனால் உண்மை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். கர்த்தரை முழுமையாய் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதித்து நீ பொறுமையோடு கூட காத்திருப்பாய் என்றார். ஏற்ற காலத்திலே கர்த்தருவன் என்ன செய்வார்? உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உன் ஜீவிதத்திலே தேவனுடைய வாக்கு தத்தங்களின் பிரகாரமாய் நன்மைகளை கர்த்தர் செய்வார். அப்படி என்றால் முதலாவதாய் தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி வல்லவர், வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் எப்படிப்பட்டவர், வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ அல்ல ஆவி மாறி ஒற்றுமே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ அல்ல ஆவி மாறி ஒற்றுமே. இந்த பூமிக்கு வந்தாலும் அவர் மனுஷனாய் இந்த பூமியிலே அவர்
சுக்கித்திருந்தார். அவர் இருந்த நாட்களிலே தன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் தன்னை காண்கிற, தன்னை அனுப்பின, தன்னோடு கொடுத்த பிதாவுக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். 1 பேதுரு 2 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து நான் வாசிக்கணும். 1 பேதுரு 2 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து வாசிக்கணும். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அவர் யாரையும் பயமுறுத்தவில்லை, எதிர்த்து நிற்கவில்லை, வாக்குவாதம் செய்யவில்லை. தம்மை நிந்திக்கிற, பரிகசிக்கிற, தம்மை அவிதமாய் அவமதிக்கிற ஜனத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்த தெய்வம் தன்னை அனுப்பின பிதாவுக்கு தன்னை முற்றிலுமாக என்ன செய்கிறார்? ஒப்புக் கொடுக்கிறார். ஏன் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒன்றும் வீணாவதில்லை என்பது அவருக்கு தெரியும். நமக்கு மாதிரி வைக்கிறார், நமக்கு அடிச்சுவிட கத்தர் வைத்து போயிருக்கிறார். நான் எப்படி செய்தேன் அதே போல நீயும் செய். அப்ப இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் தன்னை பிதாவுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். தன்னுடைய பிரச்சனைகளை, அவமானங்களை, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை ஒப்புக் கொடுக்கிறார். நீ உன் வாழ்க்கையில உன் காரியங்கள் எல்லாவற்றையும் கத்திடத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஒப்புக் கொடுக்க வேண்டும். எல்லாரும் செய்வதில்லை. நாம் கத்திடத்தில் சொல்லுவோம், திரும்ப அந்த பாரத்தை எடுத்துக்கொண்டு போய்விடுவோம். அடுத்த நாளில் கவனிங்க, அதே பாரம் இருக்கும், அதே கவலை. ஐயோ என்னுடைய வேலை எப்படி இருக்கிறதோ, ஐயோ என்னுடைய காரியம் எப்படி இருக்கிறதோ. நேற்றுதான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். கர்த்தரவில் உன் பாரத்தை வைத்துவிடு. நான் வைத்து விட்டு திரும்ப நாம் எடுத்துக்கொண்டு போகிறோம். கர்த்தர் நமக்கு எப்படி உதவி செய்வார்? கர்த்தரிடத்தில் நீ ஒப்புக் கொடுப்பாய் என்றால் அதை விட்டு போற, நீ கர்த்தரிடத்தில் வைத்த அந்த பாரங்களை ஒருபோது நீ திரும்ப என்ன செய்யக்கூடாது? நீ பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. திரும்ப அதை எடுக்க நீ தீர்மானிக்க கூடாது. இன்னைக்கு அநேகருடைய அநேக விசுவாசிகள், எத்தனையோ வருஷம் விசுவாசி என்று சொல்கிறவர்கள் இன்னைக்கு பாரத்தோடு கூட இருப்பது, பிரச்சனையோடு இருப்பதனுடைய காரணம் என்ன? எதை ஆண்டவரிடத்தில் வைத்தார்களோ அதை மறுபடியும் மறுபடியும் எடுத்து பார்க்கிறார்கள். அவற்றால் திரும்பி பார்க்கிறார்கள். தேவன் அவர்களுக்காய் யுத்தம் செய்யவோ, தேவன் அவர்களுக்காய் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கவும் முடியாதவராய் இருக்கிறார். காரணம், கர்த்தரிடத்தில் அவர் முழுமையாய் ஒப்புக் கொடுக்கவில்லை. வேதம் சொல்கிறது, மத்தியில் சுவிசேஷம் 11 அதிகாரம் 28 வசனத்திலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள். இது ஆங்கிலத்தில் வாசித்தால் அருமையாயிருக்கும் ஸ்தோத்திரம். All you that labor and are heavy burdened என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் உன்னுடைய வருத்தம், இரண்டாவதாக உன்னுடைய பாரம், ரெண்டையும் அவிதமா கமா வைத்தா என்று சொல்லப்பட்டிருக்கு. உன்னுடைய வருத்தமான காரியங்கள் இல்லாவிட்டால், உன்னுடைய பாரமான காரியங்கள் எதுவாக இருந்தால் என்னிடத்திலே நீ வைப்பாய் என்றால் நான் உனக்கு என்ன தருவேன்? இழைப்பானது தருவேன். நான் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் தருவேன். கட்டிடத்திலே அவரை முழுமையாய் நம்பி விசுவாசித்து உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவரிடத்திலே நீ ஒப்புக் கொடுக்க வேண்டும். காரணம், அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ள அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளதான தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கிறது? காலையிலே திராட்டிலே என்ன போராட்டமான வாழ்க்கை இருக்கிறது? எது எந்த துக்கத்தோடு பாரத்தோடு கூட உன் ஜீவத்தில் இருக்கிறார்? அதை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்க வேண்டும். ஒரு சகோதரி குறித்து நான் வாசித்தேன். அந்த சகோதரி ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை கால்கள், ஒரு கால் வளைந்திருந்தது. அந்த தாய் நினைத்தார், ஏதோ நம்முடைய தவறின் மட்டுமா இந்த கால் வளைந்திருக்கிறது, சரியாகிவிடும் என்று சொல்லி அவ்விதமாய் அந்த குழந்தையை கவனிக்காமல் விட்டு விட்டார். அடுத்த குழந்தை பிறந்தது சில வருஷங்களுக்கு பிற்பாடு. அந்த குழந்தையினுடைய கால்கள் ரெண்டும் வளைந்திருந்தது. அந்த சோதனைக்கு அதிகமான பாரம். ஐயோ, முதல் குழந்தைக்கு ஒரு கால் இருந்தது வளைந்திருந்தது, இரண்டாவது குழந்தைக்கு ரெண்டு காலம் வளைந்திருக்கிறது. அப்படிதான் கர்த்தரை தேடினார்.
அன்பு சகோதரத்தை கொடுத்தார். ஆண்டவரே என் பிள்ளைகளை குறித்து பிரியப்பா, இந்த பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, கால்கள் வளைந்திருக்கிறதே. அவள் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஒவ்வொரு நாளும் என்னை பூசி கத்தரி துதித்துக் கொண்டே வந்தாள். அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய கால்களும் நேராய் வளர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ரெண்டு பிள்ளைகளும் நல்ல விதமாய் நடக்கிறார். Hallelujah.